வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். நம்ம சேனல்ல டிஎன்பிசி க்கு தேவையான அனைத்து வீடியோக்களையும் நம்ம பார்க்கலாம். வாங்க கிளாஸ்க்கு போ. फ्रेंड्स वेलकम टू ऑनलाइन टीएनबीसी तमिल चैनल नम्म चैनल ले इंडियन पॉलिटी एन्नंगर था पार्ट टू वरों इंद वीडियो पार्ट 19 ला पातेंगना 12 स्टैंडर्ड ले न्यू बुक पॉलिटी बुक वॉल्यूम 1 ले रुंदे इंडिया नीति तुरै मत्रुम इंडिया कूटाची इंडिया नीति तुरै पातेंगना 4वது लेसन इंडिया कूटाची 5वது लेसन इदले इंपॉर्टेंट क्वेश्चन नम्म पाकाधे एडुत्तु पोट्टुरुक्करें इदुवरैक्कुम नम्म चैनलை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கிளாஸுக்கு போகலாம். நான் உங்கள் கணேசன், ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ்லேருந்து. வாங்க கிளாஸில் என்னங்கிறத பார்க்கலாம். இந்திய முதல் தலைமை நீதிபதி யார்? இப்போ இந்திய நீதித்துறையில் இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதியாக இருந்தவர் மாண்புமிகு திரு ஹரிலால் ஜே கனியா அவர்கள். எந்த நீதிமன்றத்தில் மாணவர்களுக்கு பிணையாக 100 திருக்குறளை தமிழ் ஆசிரியர் முன்பு ஒப்புவிக்கும் நிபந்தனை விதிக்கப்பட்டது? மேட்டுப்பாளைய நீதிமன்றம்தான். மாணவர்கள் அந்த தவறு செஞ்சதுனால அவங்கள வந்து 10 நாளைக்கு தினமும் வந்து ஒரு 100 திருக்குறளை வந்து மனப்பாடம் செய்து தமிழாசிரியர் முன் ஒப்பிக்க வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டது. தமிழக பள்ளிகளில் திருக்குறளை ஆழமாக கற்க வழிவகுத்த நீதிமன்றம் எது? மதுரை உயர்நீதிமன்ற கிளை தான் 2017 ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து நிறைய உலக மொழியெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதனால் ஸ்கூல் பாட லெசனில் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் ஒரு 108 அதிகாரம் வர்ற அளவுக்குனாலும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அப் டு 12th வரைக்கும் இருக்கணுங்கிற ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தாங்க. பண்டை இந்தியாவில் நீதித்துறை, இப்போ நீதித்துறை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பண்டை இந்தியாவில் மன்னர்கள் இருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா சவுக்கடி, தலை துண்டிப்பு இது மாதிரி முறையற்ற நிறைய நீதி இருந்தது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தான் குற்றமற்றவருங்கிற நிரூபிக்கக்கூட அவங்களுக்கு சான்ஸ் இல்லாமல் இருந்தது. இது மாதிரியெல்லாம் இருந்தது தான் பண்டை இந்தியாவில் நீதித்துறை. இடைக்கால இந்தியாவில் நீதி நிர்வாகம் எப்படி இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா அப்போது சுல்தான்கள் ஆட்சியிலெல்லாம் பார்த்திங்கன்னா நடுவர், அவர் பேர் பார்த்திங்கன்னா திவான் இ குவாசான்னு பேர். திவான் இ மஸ்லிம் அதிகாரத்துவத்தின் தலைவர் மற்றும் திவான் இ ரியாசத் அவர் வந்து தலைமை தளபதி. இதெல்லாம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நீதிமன்றத்தின் தலைவர்களாக இருந்திருக்காங்க. சுல்தான்கள் காலத்தில் நீதிமன்றங்கள், இந்த இடைக்காலத்தில் பார்த்திங்கன்னா என்னென்ன நீதிமன்றங்கள் இருந்ததுன்னா மன்னர் நீதிமன்றம், மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றம் அதாவது திவான் அல் மசாலிம் அப்படிங்கிறதான் மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றம். அதே மாதிரி குடிமையியல் வழக்கு உச்ச நீதிமன்றம் திவான் இ ரிசால்ட் அப்படிங்கிறது குடிமையியல் வழக்கு உச்சநீதிமன்றம். அதே மாதிரி மாநில தலைமை நீதிபதி நீதிமன்றம் ஜத்ரே ஐகான் நீதிமன்றம் அப்படின்னு இருந்தது. தலைமை நீதிபதி நீதிமன்றம் இருந்தது. தேச துரோக வழக்குகள் நீதிமன்றம் அதுக்கு பேர் திவான் இ ரியாசட் அப்படிங்கிறது பேர். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுல்தான்கள் காலத்தில் இருந்த நீதிமன்றங்கள். சுல்தான்கள் அந்த மன்னர்களுக்கெல்லாம் உதவ பார்த்திங்கன்னா முப்தினா சட்ட வல்லுநர்களாக வந்து அவருக்கு உதவி புரிய இருந்தாங்க. இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு எது? அதாவது நம்ம இந்தியாவில் வந்து இங்கிலாந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு அசண்டினா வழக்கு. இது விசாரிக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1665 இப்போது தற்போதைய நடைமுறையில் நீதி துறைங்கிறது இந்தியாவில் எப்படி வந்ததுங்கிற பார்க்கலாம். 1683 சாசன சட்டம் மூலம் என்ன பண்ணுறாங்க, அதாவது மும்பை, சென்னை, கல்கத்தா இதெல்லாம் வந்து ஒரு ஆளுநர் கீழ் கொண்டு வரணும் மாதிரி ஒரு சாசன சட்டம் இயற்றப்பட்டது. அதே மாதிரி 1687 ஒரு சாசன சட்டம், இது வந்து மதராஜ் சென்னை மாகாணம் அமைக்க வந்து இது அமைக்கப்பட்டது. 1672 ஒரு சட்ட பிரகடனம் கொண்டு வந்தாங்க, அது வந்து பம்பாய் மாகாணம் மீது அதிகாரம் செலுத்த அந்த சட்ட பிரகடனம் உபயோகப்படுத்தப்பட்டது. 1690 யார் படையெடுப்பால் பம்பாய் நீதிமன்றம் கலைக்கப்பட்டது? சித்தி யாக்கூப் என்னும் முகாலய கடற்படை தளபதியினால் அவர் படையெடுத்து வர்றதுனால பம்பாய் நீதிமன்றம் கலைக்கப்பட்டது. மீண்டும் 12 பிறகு 1712 பம்பாய் நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது.
இந்திய நீதித்துறையின் பரிணாம வளர்ச்சி யார் காலத்தில் நடந்தது? இந்திய நீதித்துறைக்கு நல்ல ஒரு வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங் அவர்களோட திட்டம். 1772 அவர் ஒரு திட்டம் கொண்டு வர்றாரு. அப்போ தான் வந்து இந்திய நீதித்துறையின் பரிணாம வளர்ச்சி நன்றாக நடந்தது. பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான். பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் ஆவார். அவருக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா காரன் வாலிஸ் வந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா 1793 காரன் வாலிஸ் சட்ட விதிகளின் தொகுப்புங்கிற கொண்டு வர்றாரு. இதுவும் பார்த்திங்கன்னா இந்திய நீதித்துறைக்கு பெரும் பங்கு ஆற்றியுள்ளது. 1773 கல்கத்தா நீதிமன்றம், 1801 சென்னை நீதிமன்றம், 1824 பம்பாய் நீதிமன்றம், இதெல்லாம் வந்து பிரிட்டிஷார் காலத்தில் அவங்க அமைத்த நீதிமன்றங்களாகும். இந்திய உயர் நீதிமன்ற சட்டம், இது வந்து இந்தியர்களுக்காகவே அந்த இந்திய உயர் நீதிமன்ற சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1861. இந்திய அரசாங்க சட்டம், இந்திய அரசாங்க சட்டம் பார்த்திங்கன்னா 1935 இயற்றப்பட்டது. 1937 கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம், அது வந்து கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 1950 நம்ம இந்திய உச்ச நீதிமன்றமாக மாறியது. சட்டீஸ்கரில் வந்து பார்த்திங்கன்னா மாவோயிஸ்டுகள் அந்த மாவோயிஸ்டுகள் வந்து இளைஞர்கள் வந்து மாறுறதுனால அவங்களுக்கெல்லாம் வந்து காவலர் போலீஸ் அதாவது எல்லைப்படை மாதிரி ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாரு நீதிபதி சுதர்சன் ரெட்டி வந்து அதை வந்து அப்படி கொடுக்கூடாதுன்னு அது தடை விதித்தார். இது ஒரு சிறப்பு தீர்ப்பாக 2005 அமைந்தது. பிரிவு 124 உச்சநீதிமன்றம் நிறுவ ஒரு வழிவகை செய்யும் பிரிவு எதுன்னு கேட்டால் இந்திய அரசியலமைப்பு பிரிவு 124 ஆகும். இந்தியாவிலேயே மேல்முறையீடு செய்ய ஒரு அனைத்திந்திய தலைமை நீதிமன்றத்தின் தேவையை உணர்ந்தவர் யார்? இப்போ ஒரு மேல்முறையீடு செய்யணும்னா இந்தியாவிலேயே அந்த மேல்முறையீடு இருக்கணுங்கிறது அந்த தேவையை உணர்ந்தவர் சர் ஹரி சிங் கோர் ஆவார். இவர் அந்த மாதிரி ஒரு தேவையை உணர்ந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1921 சர் ஹரி சிங் கோர். 8 கோடி வழக்குகளை நிலுவையாக கொண்ட முதல் மாநிலமாக எது? இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா 8 கோடி வழக்குகள் நிலுவையாக கொண்ட முதல் மாநிலமாக உத்தரப்பிரதேசம் உள்ளது. பீகாரில் பார்த்திங்கன்னா 3 லட்சம் வழக்குகள் உள்ளன. மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா 2 லட்சம் வழக்குகள் உள்ளன. உச்சநீதிமன்றம் வடிவம் மற்றும் அதிகாரம் கூறும் பிரிவு எதுன்னு கேட்டால் உச்சநீதிமன்றத்தின் வடிவம் எப்படி இருக்குன்னா அதோட அதிகாரங்கள் என்னங்கிறது சொல்லும் பிரிவு 124 முதல் 147. 2008 உச்ச நீதிமன்றங்கள் நீதிபதிகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 30 இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கரண்ட்டில் எவ்வளவு இருக்காங்கிறத நீங்கள் கூகுளில் பார்த்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. 2008 உச்ச நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் எண்ணிக்கை 30. ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 4 மூத்த நீதிபதிகள் குழுவுக்கு பேர் தான் கொலீஜியம். இதை நம்ம நியூஸ்லாம் கேட்டிருப்போம். ஒரு நீதிபதி தலைமை நீதிபதியாகவோ உச்சநீதிமன்ற நீதிபதியாகவோ அவருக்கு வந்து பதவி வேணும்னா இந்த ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 4 மூத்த நீதிபதிகள் குழு வந்து பரிசீலனை பண்ணுவாங்க. அப்படி பரிசீலனை பண்ணுற குழுக்கு பேர் தான் கொலீஜியம் குழு என்பதாகும். பட்டியல் இனத்தை சார்ந்த முதல் தலைமை நீதிபதி யார்? கேஜி பாலகிருஷ்ணன் அவர்கள்தான் பட்டியல் இனத்தை சார்ந்த முதல் தலைமை நீதிபதியாக பதவி வகித்தார். இவர் 2000 அன்று பார்த்திங்கன்னா 2000 வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாகவும் பதவி வகித்தவர். முதல் தலைமை நீதிபதி, இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி ஹனியாவுடன் பதவியேற்ற மற்ற நீதிபதிகள் யாருன்னு தெரிஞ்சு வச்சுங்க. நீதிபதி சையத் பாசல் அலி, பதஞ்சலி சாஸ்திரி, நீதிபதி மெகர்சந்த் மகாஜன், நீதிபதி பிஜன்குமார், நீதிபதி முகர்ஜி மற்றும் நீதிபதி எஸ்ஆர் தாஸ் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா கனியாவுடன் முதல் தலைமை நீதிபதி கனியாவுடன் பதவியேற்ற மற்ற நீதிபதிகள் ஆவார்கள். இப்போ இது பொதுநல வழக்குகளின் பிரிவு, எந்தெந்த பிரிவு எந்தெந்த நீதிமன்றத்தில்ங்கிறத நம்ம பார்த்துடலாம். பிரிவு 32 பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தொடக்கம் கூறும் பிரிவாகும். பிரிவு 226 பார்த்திங்கன்னா உயர் நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தொடரும் கூறும் பிரிவு. அதே நடுவர் நீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா பிரிவு 133, இது குற்றமுறை நடைமுறை சட்டம் 133 படி நடுவர் நீதிமன்றத்தை நாம் அணுக முடியும். பரமானந்த் கட்டாரா,
இவர் ஒரு பொதுநல வழக்கு தொடுக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ ஒருத்தர் அடிபட்டு கிடந்தாருன்னா மருத்துவ உதவிக்கு வந்து அவரை காக்க வைக்காமல் ஹெல்ப் பண்ணணுங்கிறது தான் அந்த பொதுநல வழக்கு. உச்சநீதிமன்றத்தில் எடுத்தாளப்படும் அரசியலமைப்பு பிரிவு இது. இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அதாவது அடிக்கடி எடுத்தாளப்படும் அரசியலமைப்பு பிரிவு எதுன்னு கேட்டாங்கன்னா பிரிவு 21 இந்திய அரசியலமைப்பு பிரிவு 21 ஆகும். ஆஸ்திரேலியாவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மாநில தலைமை நீதிமன்றங்கள் தான் உச்ச நீதிமன்றங்கள் என அழைக்கப்படுகின்றன. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்திய ஆட்சித்துறை முடிஞ்சது. நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூட்டாட்சி, இது நம்ம என்னங்கிறத பார்த்துருப்போம். அதில் இல்லாத கொஸ்டின் இதில் நிறைய இம்பார்ட்டன்ஸாக இருக்குது, அது என்னங்கிறத பார்க்கலாம். கூட்டாட்சி முறையின் பொருள், அதாவது அரசமைப்புங்கிறது ஒரு பெற்றோராக இருந்தால் மத்திய அரசாங்கம் குழந்தை, மாநில அரசாங்கங்கள் வந்து குழந்தைகள் ஆக செயல்படுகின்றன. உலக வரலாற்றில் முதல் கூட்டாட்சி அமைப்பு நாடு எது? உலக வரலாற்றிலேயே முதல் கூட்டாட்சி அமைப்பு பெற்ற நாடு அமெரிக்கா ஆகும், அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஆகும். மூணு மொழிகளை பின்பற்றும் நாடு எதுன்னா சுவிட்சர்லாந்து தான், இவங்களும் கூட்டாட்சி அரசாங்கம் தான். அதே மாதிரி அமெரிக்காவுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, கனடா, இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா முதல் 2-3 இடங்களை பிடித்த கூட்டாட்சி அமைப்பு நாடுகள் ஆகும். இந்தியாவில் கூட்டாட்சி அமைப்பு முறை எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். இந்திய ஒழுங்குமுறை சட்டம் 1773 இயற்றப்பட்டது. அவங்க அப்போவே வந்து பார்த்திங்கன்னா கூட்டாட்சியின் அமைப்பின் தோற்றம் உருவாக்கத்தை பற்றி அந்த இந்திய ஒழுங்குமுறை சட்டத்தில் கூறப்பட்டிருந்தது. இந்திய அரசாங்க சட்டம் 1919 இரட்டை ஆட்சி முறையை பற்றி கூறியது, அதாவது மத்தியில் ஒரு ஆட்சி மாநிலத்தில் ஒரு ஆட்சிங்கிற முறை. 1935 இந்திய அரசாங்க சட்டம் மாநிலங்களுக்கு ஒரு சுயாட்சி வழங்கணுங்கிறது கூறியது. 1928 ஜவஹர்லால் நேரு அவர் அறிக்கை வெளியிட்டார், அதில் வந்து கூட்டாட்சி முறை தான் ரொம்ப முக்கியங்கிறத அவர் வலியுறுத்தி கூறியிருப்பார். இதெல்லாம் வந்து இந்தியாவில் கூட்டாட்சி உருவாக அமைந்தவைகள் ஆகும். அரசியலமைப்பின் எந்த பகுதி கூட்டாட்சி முறையை வழங்குகிறது? அரசியலமைப்பின் 6வது பகுதி தான் கூட்டாட்சி முறையை பற்றி விளக்குகிறது. அரசியலமைப்பில் எந்த அட்டவணை மத்திய மாநில பட்டியல்களை கூறுகிறது? அரசியலமைப்பில் 7வது அட்டவணை தான் மத்திய மாநில பட்டியல்களை பற்றி கூறுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா கூட்டாட்சியின் தன்மைகள் என்னென்ன? சுதந்திரமான நீதித்துறை, ஈரவை நாடாளுமன்றம், அதிகார பகிர்வு, அரசமைப்பின் உயர்வு, எழுதப்பட்ட அரசமைப்பு, நெகிழா அரசமைப்பு, இதெல்லாம் வந்து கூட்டாட்சியின் தன்மைகள் ஆகும். பிரிவு 249 புக்கில் பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் மாநில பட்டியலெலாம் பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்தை அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, மாநிலத்துக்கு இல்லைங்கிற மாதிரி தான் வரும். பிரிவு 249 இது வந்து மாநிலங்களவையில் மாநிலங்களவை உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து ஒரு அதிகாரத்தை வந்து என்ன பண்ணலான்னா மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்ற முடியுங்கிறது தான் பிரிவு 249. அதாவது மாநிலங்களவை உறுப்பினர்களாகவே இருந்து மாநில பட்டியலேருந்து அந்த ஒரு அதிகாரத்தை மத்திய பட்டியலுக்கு மாற்ற முடியும். பிரிவு 312 அனைத்து இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் கொண்டது மாநிலங்களவை என்பதை கூறும் பிரிவு பிரிவு 312 ஆகும். பிரிவு 312 அனைத்து இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் கொண்டது பார்த்திங்கன்னா மாநிலங்களவை ஆகும். அவசர காலங்கள், அதாவது அவசர கால நெருக்கடி நிலைகள்லாம் எந்த பகுதியில் அரசியலமைப்பில் இடம்பெற்றுள்ளன்னு பார்த்திங்கன்னா நமது இந்திய அரசியலமைப்பின் 18வது பகுதியில் 352 முதல் 360 வரை பார்த்திங்கன்னா அவசர கால நெருக்கடி கால சட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்திய நீதித்துறையில் டேஷ் முறையில்லை. இப்போ இந்திய நீதித்துறையெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டாட்சி முறையில்லை. இப்போ அமெரிக்க நீதித்துறையில் எடுத்துட்டிங்கன்னா அவங்க கூட்டாட்சி முறையில் அவங்க நீதித்துறை காணப்படுகிறது. இந்திய நீதித்துறையில் கூட்டாட்சி முறையில்லை. பிரிவு 148 இந்திய அரசியலமைப்பு பிரிவு 148 பார்த்திங்கன்னா அதாவது தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஜிஏஜி அவங்கள பற்றி சொல்கிற பிரிவு தான் 148. இதை வந்து கூகுளில் இப்போ கரண்டில் தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஹூ இஸ் இந்தியா ஜிஏஜின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட இது கிடைக்கும். மாநில பட்டியலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? இப்போ மத்திய பட்டியலில் பார்த்திங்கன்னா 100 அதிகாரங்கள் பக்கத்துக்கு வந்திருக்கு. மாநில பட்டியலில் பார்த்திங்கன்னா 59 அதிகாரங்கள் உள்ளன. பொதுப்பட்டியலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? மத்திய மற்றும் மாநில சேர்ந்த பொதுப்பட்டியலில் பார்த்திங்கன்னா 52 அதிகாரங்கள் உள்ளன. மத்திய மாநில அதிகாரப்பட்டியல் எதன் மூலம் பின்பற்றப்படுகிறது? இப்போது அதிகாரப்பட்டியல் இப்போ நம்ம
கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அதிகார பட்டியல் இந்திய அரசாங்க சட்டம் 1935 படி பின்பற்றப்படுகிறது. நிதி அதிகார பகிர்வில் உள்ள வரிகள் யாவை? இப்போ நிதி அதிகார பகிர்வில் பார்த்தீங்கன்னா வரி வருமான பிரிவு, இதர வருமான பிரிவுன்னு இரண்டு வரிகள் காணப்படுகின்றன. வரி வருமான பிரிவில் பார்த்தீங்கன்னா சுங்கவரி, இது வந்து மத்திய அரசாங்கம் வசூலிக்கிறது. விற்பனை வரி பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கம் வசூலிக்கிறது. முத்திரை வரி, மருந்து பொருட்கள் வரி, இதெல்லாம் வந்து மத்திய அரசு விதித்தாலும் ஆனால் வந்து மாநில அரசுகள் வந்து அதை வசூல் செய்து வச்சுக்கிறாங்க. இதே வந்து செய்தித்தாளில் வரும் விளம்பரங்கள் வரி மத்திய அரசு விதித்து அதை என்ன பண்ணுறாங்க, மாநிலங்களுக்கு வழங்குறாங்க. இதை பற்றி பார்க்கலாம். இப்போது இதில் வந்து நிதி அதிகார பிரிவில் பார்த்திங்கன்னா வரி வருமான பகிர்வில் இதெல்லாம் இருக்குது. அதாவது மத்திய வரி என்ன, மாநில வரி என்ன, மத்திய வரி விதித்து மாநிலங்களுக்கு என்ன வழங்குறாங்க அப்படிங்கிறது இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். வரி வருமான பகிர்வு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்திற்கு ஒதுக்கப்பட்ட வரிகள், இப்போ நம்ம பார்த்த சுங்க வரியெல்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா மாநில அரசாங்கத்திற்கு ஒதுக்கப்பட்ட வரிகள், அவங்க மாநில அரசாங்கம் மட்டும் அந்த வரிகளை இது பண்ணிக்கலாம். மூன்றாவது டைப் பார்த்திங்கன்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படும் வரிகள், இப்போ நம்ம சொன்ன மாதிரி மருந்து பொருட்கள் மீதான வரிகள்லாம். நான்காவது பார்த்திங்கன்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு வழங்கப்படும் வரிகள். அஞ்சாவது பார்த்திங்கன்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்படும் வரிகள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரி வருமான பகிர்வில் உள்ள வரிகளின் வகைகளாகும். இதர வரிங்கிறது பார்த்திங்கன்னா தொழில்கள் சார்ந்தது. இப்போ மத்திய அரசாங்கம்னா ரயில்வே துறை, அஞ்சல்னு அவங்க அந்த மாதிரி வசூலிச்சுக்கிறாங்க. இதே நம்ம இருந்தோன்னா நீர்ப்பாசனம், இது மாதிரி மின்சாரம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசாங்கம் வரிக்கும் வசூலிக்கும் இதர வரிகளாகும். பிரிவு 280 பிரிவு 280 எதை சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா நிதி குழுவை பற்றி தான் சொல்கிறாங்க. நிதி குழுவில் ஒரு தலைவர், நான்கு நபர்கள் இருப்பாங்க. அந்த நான்கு நபர்கள் பார்த்திங்கன்னா மூன்று பேர் அந்த பொருளாதாரம் இது மாதிரி ரிலேட்டடாக இருப்பாங்க. ஒருத்தர் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதி அளவுக்கு அவர் இருப்பார். ஒரு நபர் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதி இருப்பாங்க. இப்போ 14 நிதிக்குழுக்கள் வந்து இந்தியாவில் இதுவரைக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அப்போ பிரிவு 280 நிதிக்குழு பற்றி சொல்லுது. அதில் நான்கு நபர்கள் இருப்பாங்க, ஒரு தலைவர் இருப்பார். அந்த நான்கு நபர்களில் ஒருவர் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறவர் வந்து இருப்பாங்க. பிரிவு 263 மாநிலங்களுக்கிடையே ஒரு குழு வேணுங்கிறத சொல்கிறது தான் பிரிவு 263 ஆகும். கூட்டுறவு கூட்டாட்சி, கூட்டுறவு கூட்டாட்சினால் இப்போ நம்ம மத்திய அரசாங்கம் இருக்கும், மாநில அரசாங்கம் இருக்கும், இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கு இடையேயான குழு, மண்டலக்குழு, குழுக்கள், நிதி ஆயோக், மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சனை, இது மாதிரியெல்லாம் இருக்கிறத வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு கூட்டுறவு கூட்டாட்சின்னு பெயர். மண்டல குழுக்கள் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டன? 1956 மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் மூலம் மண்டல குழுக்கள் தோற்றுவிக்கப்பட்டன. மண்டலக்குழுவின் தலைவர் யார்? இப்போ மண்டலக்குழுவின் பொது தலைவராக யார் இருப்பாங்கன்னா உள்துறை அமைச்சர் பொது தலைவராக இருப்பார். மண்டல குழுக்கள், இப்போ இதுவரைக்கும் இந்தியாவில் 6 மண்டல குழுக்கள் உள்ளன. இதில் 5 மண்டல குழுக்கள் வந்து முன்னாடியே 1950 ஏற்படுத்திட்டாங்க. 6வது மண்டல குழுவாக 1971 6வது குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு வடகிழக்கு மண்டலக்குழு. அப்போ 6 மண்டல குழு என்னங்கிறத பார்க்கலாம். வடக்கு மண்டலக்குழு, தெற்கு மண்டலக்குழு, கிழக்கு மண்டலக்குழு, மேற்கு மண்டலக்குழு, மத்திய மண்டலக்குழு மற்றும் வடகிழக்கு மண்டலக்குழுன்னு 6 மண்டலக்குழுக்கள் இந்தியாவில் உள்ளன. நிதி ஆணையங்கள் சட்டம், இது பிறப்பிக்க ஆண்டு பார்த்திங்கன்னா 1956. நதிநீர் தீர்ப்பாயம், இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ஸ்டேட்டுக்கு வந்து நதிநீர் சிக்கல் வர்றதுக்கு அந்த நதிநீர் தீர்ப்பாயம் அமைக்க 1956 நதிநீர் சிக்கல் சட்டம் உருவாக்கப்பட்டது. இது எதன்படி உருவாக்கப்பட்டதுன்னா பிரிவு 262 படி நதிநீர் சிக்கல் சட்டம் உருவாக்கப்பட்டது. தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1956. நிதி ஆயோக், மத்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா 2015 நிதி ஆயோக்குங்கிறத கொண்டு வந்தாங்க. இதில் வந்து திட்டக்குழு நீக்கி தான் நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்டது. நிதி ஆயோக்கில் தலைவர் யாராருன்னா பிரதமர் தான் இருப்பார். அதே மாதிரி நிதி ஆயோக்கோயின் துணைத் தலைவர் யார், இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. ஜட்லட்ஸ் ஆற்று பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட மாநிலங்களே யாவை? இப்போ நம்ம காவிரி நீர்னால் கர்நாடகா, தமிழ்நாடுன்னு சொல்லிடுவோம். இதே ஜட்லஸ் ஆறு, எந்தெந்த மாநிலங்களுக்கு இடையே இந்த பிரச்சனை நிலவுதுன்னா பஞ்சாப் மற்றும் ஹரியானா.
இது மகாதயி ஆற்று பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் யாவைனா கோவா, கர்நாடகம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள் தான் மகாதயி ஆற்று பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட மாநிலங்களாகும். காவிரி நதிநீர் பிரச்சனை, இது எப்போ அதோட வரலாறு அதோட பின்னணி என்னங்கிறத பார்க்கலாம். 1924 பார்த்தீங்கன்னா மைசூர் அரசாங்கம் மற்றும் மெட்ராஸ் மாகாணம் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுகள், அதாவது 1974 அந்த ஒப்பந்தம் காலாவதியானது. அது வரைக்கும் பிரச்சனையே இல்லாமல் இருந்தது. அதுக்கு பின்னாடி பல சுற்று பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது, எந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெறவில்லை. 1991 பார்த்தீங்கன்னா மத்திய அரசு காவிரி நதிநீர் நடுவர் மன்றத்தை அமைச்சாங்க. 2007 வந்து நடுவர் மன்றம் தீர்ப்பும் வழங்கியாச்சு நம்மளுக்கு தண்ணி விடணும்னு. ஆனால் அந்த பிரச்சனைகள் ஓடிட்டே தான் இருக்குது. அது நடுவர் மன்ற தீர்ப்பு படி பார்த்திங்கன்னா காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் ஒழுங்குபடுத்த குழுவெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. தமிழகத்துக்கு பார்த்திங்கன்னா கர்நாடகம் விட வேண்டிய தண்ணீரின் அளவு 177.25 TMC தண்ணீர் கொடுக்கணும். அதே மாதிரி கேரளாவுக்கு 30, புதுச்சேரிக்கு பார்த்திங்கன்னா 7 TMC தண்ணீர் கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவங்க அந்த தீர்ப்பில் வழங்கியிருக்காங்க. எந்த குழு ஆளுநர்கள் கூட்டாட்சி முறைக்கு எதிராக உள்ளது என்று விமர்சித்தது? ராஜமன்னார் குழு தான். இது வந்து மத்திய மாநில அரசுகளை உறவு விசாரிக்க அமைத்த குழு வந்து ராஜமன்னார் குழு. இவங்க வந்து ஆளுநர்களின் பதவி வந்து கூட்டாட்சி முறைக்கு எதிராக உள்ளது என்று விமர்சித்தது. கல்வி எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் பொதுப்பட்டியலுக்கு மாறியது? கல்வி பார்த்திங்கன்னா மாநில பட்டியலில் தான் இருந்தது. 42வது சட்டத்திருத்தம் 1976 திருத்தின பின்னாடி வந்து கல்வி வந்து பொதுப்பட்டியலுக்கு மாறியது. இது மாடல் குவஸ்டின்லேயே இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மாநில சுயாட்சி பிரச்சனைகள், மாநில சுயாட்சியில் என்னென்ன பிரச்சனைகள்னா கல்வி இடமாற்றம், ஆளுநர் நியமனம், உறுப்பு 356 அதாவது மாநில ஆட்சியை கலைக்கிறதுக்கு, சட்டம் முன்வரைவுகள் தேக்கி வைப்பு, அனைத்து இந்திய பணிகள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாநில சுயாட்சி பிரச்சனைகளாக உள்ளது. பிரிவு 312 அனைத்திந்திய பணிகள், பிரிவு 312 அனைத்திந்திய பணிகள், இது வந்து மாநிலங்களவையில் நிறைவேற்ற பிரிவு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் இது மாதிரி இருக்கிறத அனைத்திந்திய பணிகள்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அனைத்திந்திய பணிகளை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொன்ன குழு பார்த்திங்கன்னா ராஜமன்னார் குழுவாகும். அதே மாதிரி நிர்வாக சீர்திருத்த குழுக்கள் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே 2 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முதல் குழு பார்த்திங்கன்னா 1966 மொராஜி தேசாய் தலைமையிலும், அதன் பின்னர் வந்து அனுமந்தையா அதுக்கு தலைவராக இருந்தார். இரண்டாம் குழு பார்த்திங்கன்னா வீரப்ப மௌலி, அவர் வந்து 2005 தலைவராக இருந்தார். பின் ராமச்சந்திரன் அவர்கள் அதுக்கு தலைமை வகித்தார். மத்திய மாநில உறவின் குழுக்கள் என்னென்ன குழுக்கள் வந்து மத்திய மாநில உறவுகளுக்கு அமைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிர்வாக சீர்திருத்த குழுக்கள் நம்ம பார்த்த 2 குழுக்கள், தென் ராஜமன்னார் குழு, சர்க்காரியா குழு, புன்சி குழு, வெங்கட செல்லையா குழு, இதெல்லாம் வந்து மத்திய மாநில உறவுகளை விசாரிக்க அமைக்கப்பட்ட குழுக்கள் ஆகும். ராஜமன்னார் குழு பார்த்திங்கன்னா 1968 அமைக்கப்பட்டது. இந்த குழு அமைச்சது தமிழ்நாடு. இது ஒரு ராஜமன்னார் வந்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. அவரோட பார்த்திங்கன்னா சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் லட்சுமண சுவாமியை இருந்திருக்காரு. அதே மாதிரி ஆந்திர உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி முனைவர் சந்திர ரெட்டி, இவங்களாம் இவங்க 3 பேர் சேர்ந்த குழு பேர் தான் ராஜமன்னார் குழு. சர்க்காரியா குழு பார்த்திங்கன்னா 1983 மிகு சர்க்காரியா அவர்களால், நீதிபதி சர்க்காரியா அவர்களால் நியமிக்கப்பட்டது. மதன் மோகன் புன்சி குழு, இவரும் வந்து புன்சி குழு வந்து 2007 மதன் மோகன் புன்சி குழு. இந்த குழுக்கள்லாம் பார்த்திங்கன்னா மாநிலத்துக்கு என்னென்ன தேவை, அதாவது சில அதிகாரத்தையெல்லாம் மாநிலத்தில் கொடுங்கன்னு மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ராஜமன்னார் குழுவிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அதிகாரம் வந்து கண்டிப்பாக மாநில அரசாங்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மதன் மோகன் புன்சி குழுவும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வந்து மாநிலத்துக்கு அதிகாரம் வழங்கணும்னு சொல்லியிருக்கிற குழு தான். எஸ்ஆர் பொம்மை வழக்கு, இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1994 இவர் வந்து கர்நாடக சீஃப் மினிஸ்டராக இருந்தார். இவரோட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கர்நாடகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. இதை எதிர்த்து வந்து அவர் வழக்கு தொடுறாரு. அப்போ வந்து 1994 உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பான தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதாவது 356 வந்து தேவையில்லாத, அதாவது ஒரு அதிகாரத்தை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் வந்து தேவையில்லாமல்
கடைசி ஆயுதமாக தான் 356 பிரிவை பயன்படுத்தணுங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லைங்கிறக்காக அந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தக்கூடாதுன்னு சொன்ன வழக்கு தான் எஸ்ஆர் பொம்மை வழக்கு. இவர் வந்து கர்நாடகத்தின் 11வது முதலமைச்சராக இருந்திருக்கார். அண்ணல் அம்பேத்கர் அவர் ஐயா அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பார்னா 356ங்கிறதே ஒரு தேவையற்ற வார்த்தை என்று அதை வந்து எழுதுகிறப்ப கசப்புடன் எழுதினாருன்னு அந்த புக்கில் இருக்கும். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வந்து இப்படி வந்து கலைக்கக்கூடாதுங்கிறது அவரோட விருப்பமாக இருந்தது. வெங்கட செல்லையா குழு, இது 2000 அமைக்கப்பட்டது. இவர் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் வெங்கட செல்லையா குழு அமைக்கப்பட்டது. அரசமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழுங்கிறத அமைக்கணுங்கிறது அவரோட அந்த குழுவின் நோக்கமாக இருந்தது. இந்திய கூட்டாட்சிங்கிறது ஒரு கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு விமர்சித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கிரன்வில் ஆஸ்டின் அவர்கள் தான். இந்திய கூட்டாட்சி ஒரு கூட்டுறவு கூட்டாட்சி என்று அழைத்தார். மாநில சுயாட்சி பஞ்சாப் அகாலிதளம்தான் ஆனந்த்பூர் சாஹிப் என்ற இடத்துல மாநில சுயாட்சி என்ற கோரிக்கையை நிறைவேற்றியது. இந்தியாவில் கூட்டாட்சி முறையை முதன்முதலாக கோரியது எதுனா நேருவின் அறிக்கை தான். இந்தியாவில் கூட்டாட்சி முறையை முதன்முதலாக கோரியதாகும். இதெல்லாம் வந்து புக் பேக்கில் இந்த 2-3 கொஸ்டின். அடுத்தது பார்த்திங்கன்னா பொறுத்துக சர்க்காரியா குழு மத்திய அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டது. ராஜமன்னார் குழு தமிழ்நாடு அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டது. ஆனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் பஞ்சாப் அகாலிதளத்தால். பொம்மை தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தால் உருவாக்கப்பட்டது. பொம்மை தீர்ப்பு உச்சநீதிமன்றம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பொறுத்துக கொஸ்டின் இருக்குது. முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு வந்து மொரார்ஜி தேசாய் தலைமையில் உருவாக்கப்பட்டது. இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு வீரப்ப மௌலி அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது. உறுப்பு 312 அனைத்து இந்திய பணிகளை பற்றி கூறுவது. உறுப்பு 249 பொதுப்பட்டியலுக்கு மாற்றும் உறுப்பாகும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் லெசன்ஸ் என்னங்கிறத 12th ஸ்டாண்டர்ட் இருந்தது பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.